ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது தினமொரு தகவல் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து தைராய்டு பிரச்சனை. ஸோ இந்த தைராய்டு நோயை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தைராய்டு நோய்கள் அப்படின்னா என்ன? தைராய்டு சுரப்பியில் ஏற்படும் பொதுவான சில பிரச்சனைகளால் உடலின் ரத்தத்தில் உள்ள தைராய்டு ஹார்மோனின் அளவு வந்து அதிகரிக்கலாம், அப்படி இல்லைனா குறையலாம். அதிகரிப்பதை ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்றோம், குறைவதை வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்றோம். தைராய்டு சுரப்பி அப்படின்றா கழுத்தின் அடிப்பகுதியில் உள்ளது. இது வந்து தைராய்டு ஹார்மோன்களை வந்து சுரக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன்கள் இதயம் துடிக்கும் வேகம், கலோரிகளை எரித்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது. இது வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படும் பொதுவான சில தைராய்டு பிரச்சனைகளை வந்து நான் சொல்றேன். குறை தைராய்டு சுரப்பு, அதாவது ஹைப்போ தைராய்டிசம். தைராய்டு சுரப்பி போதுமான அளவு தைராய்டு ஹார்மோன்களை சுரக்காவிட்டால் அதை வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்றோம். தைராய்டு குறை செயல்பாடு என்றும் இதை வந்து குறிப்பிடலாம். பொதுவாக குறைவான தைராய்டு சுரப்பு பிரச்சனையில வந்து உடலின் வளர்சிதை மாற்றம் செயல்பாடுகள் வந்து மெதுவாக்கப்படும். தைராய்டு கழலைகள், இவை வந்து தைராய்டு சுரப்பில உருவாகும் கழல்கள் ஆகும். இது வந்து கட்டி போன்றது. பெரும்பாலும் இவை வந்து புற்றுநோய் அல்லாத கட்டி போன்றவை. இவற்றால் வந்து மிகை தைராய்டு சுரப்பு ஏற்படுது. முன்கழுத்து கழலை, இது வந்து முன்கழுத்து கழலைனா நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க. ஸோ அப்படின்னா காய்டர் தைராய்டு சுரப்பி அப்படி இல்லை, அதன் ஒரு பகுதி பெரிதாவதை வந்து முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்றோம். ஸோ தைராய்டு சுரப்பி அப்படி இல்லைன்னா அதனோட ஒரு பார்ட் மட்டும் பெருசாகிறத தான் வந்து முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்றோம். ஸோ தைராய்டு அலர்ஜி, உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் தைராய்டு சுரப்பிக்கு எதிரான எதிர்ப்பு பொருளை உற்பத்தி செய்வதால் அது வந்து தைராய்டு சுரப்பியை வந்து பாதிக்குது. இதன் விளைவாக வந்து தைராய்டு அலர்ஜி வந்து ஏற்படுது. ஸோ தைராய்டு புற்றுநோய் அப்படின்னா தைராய்டு கட்டிகள் நாளமில்லா சுரப்பிகள் மண்டலத்தில் ஏற்படுற பொதுவான கட்டிகள். ஸோ காரணங்கள் மற்றும் அபாயங்கள் பார்க்கலாம். குறை தைராய்டு சுரப்புக்கான காரணம் வந்து மிகை தைராய்டு சுரப்புக்கான சிகிச்சை, புற்றுநோய்க்காக அளிக்கப்படும் கதிரியக்க சிகிச்சைகள், தைராய்டு சுரப்பியை அகற்றுதல். ஸோ மிகை தைராய்டு சுரப்புக்கான காரணங்கள், பெரும்பாலும் மிகை தைராய்டு சுரப்பு பிரச்சனை கிரேவ் நோயால் ஏற்படுது. கிரேவ் நோய் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட மற்றொரு ஒரு குறைபாடு. ஸோ தைராய்டு அலர்ஜிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா முடக்குவாதம் மற்றும் வகை 1 நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஆட்டோ இம்யூன் குறைபாடுகள், பாக்டீரியா அப்படி இல்லைன்னா வைரஸ் நோய் தொற்றுகள், மரபியல் காரணங்கள், குறிப்பிட்ட சில மருந்துகள். தைராய்டு கழலைக்கான காரணம் பார்த்தோம்னா தைராய்டு கழல்கள் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுது. தைராய்டு கழல்கள் உண்டாவதற்கான சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. முன்கழுத்து கழலைக்கான காரணங்கள்னு பார்த்தோம்னா கிரேவ் நோய், ஹசிமோட்டா நோய், அயோடின் பற்றாக்குறை, தைராய்டு அலர்ஜி, தைராய்டு கழலை, தைராய்டு புற்றுநோய். இந்த தைராய்டு புற்றுநோய்க்கான காரணம்னு பார்த்தா சரியான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படல. செல்களில் ஏற்படும் மரபியல் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்களால் தைராய்டு புற்றுநோய் ஏற்படுவதாக தெரியுது. ஸோ பெண்களுக்கு ஏற்படும் தைராய்டு நோய்களோட அறிகுறிகள்னு பார்த்தாக்கா, பெண்களுக்கு தைராய்டு ஹார்மோன்களின் அளவு வந்து குறைவாக இருக்கும்போது அதிக மாதவிடாய், சீரற்ற மாதவிடாய் அப்படி இல்லை குறைவான மாதவிடாய் போன்ற தைராய்டு அறிகுறிகள் தென்படலாம். சில மாதங்கள் மாதவிடாய் வராமலும் இருக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் காரணமாக தைராய்டு பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்டுருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அது வந்து நின்றுவிடும், மாதவிடாய் வந்து நின்றுவிடும். கருமுட்டை வெளியாவது பாதிக்கப்பட்டு கருத்தரிப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம். குறை தைராய்டு சுரப்பியின் அறிகுறிகள்னு பார்த்தாக்கா அதிகமாக சாப்பிட்டா விட்டாலும் எடை கூடும், தசைகள் பலவீனம் அடைதல், சோர்வு, இதய துடிப்பு வேகம் குறைதல், மூட்டுக்கள் தசைகளில் வலி, மாதவிடாய் நாட்கள்ல இயல்புக்கு மாறான ரத்தப்போக்கு, மற்றவங்களுக்கு குளிர் இல்லாத போதும் அதிக குளிராக இருப்பது போன்று உணர்தல். மிகை தைராய்டு சுரப்பியோட அறிகுறிகள், உணவு பழக்கம் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவு எதையும் மாற்றாத போதும் எடை வந்து குறையும், பதற்றம் அப்படி இல்லைன்னா கலக்கம், தூக்கத்தில் பிரச்சனை, வழக்கத்தை விட லேசான மாதவிடாய் அல்லது குறைவான மாதங்களை மாதவிடாய் வருதல், கண்கள் சிவத்தல், பெரிதாதல். தைராய்டு அலர்ஜியோட அறிகுறிகள், மகப்பேற்றுக்கு பின் ஏற்படும் தைராய்டு அலர்ச்சியானது பின் பிரசவத்திற்கு 1-4 மாதங்களுக்கு பிறகு மிகை தைராய்டு சுரப்பியின் அறிகுறி வந்து நன்கு வந்து தென்படுது. முன்கழுத்து கழலையின் அறிகுறிகள்,
முன்கழுத்து கழலை நோயானது தைராய்டு சுரப்பி வீக்கமடைவதால் நன்கு தெரியும். முன்கழுத்து கழலை பரவக்கூடியதாகவும் இருக்கலாம், கட்டி போன்றதாகவும் இருக்கலாம். இந்த நோயை எப்படி கண்டறியறதுனா, மருத்துவர்கள் உங்களோட அறிகுறிகள், குடும்பத்தின் உடல்நல பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட வரலாறு மற்றும் உடல்நல பிரச்சனைகள் போன்றவை பற்றி கேட்பதன் மூலம் தைராய்டு நோய்களை குறித்து மதிப்பிடுவாங்க. ரத்தத்துல உள்ள தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அதாவது TSH மற்றும் தைராக்சின் T4 ஆகிய ஹார்மோன்களின் அளவை கண்டறிவதற்காக இரத்த பரிசோதனை செய்வதன் மூலம் குறை தைராய்டு சுரப்பு நோய் கண்டறியப்படுது. கிரேவ் நோய் மற்றும் ஆட்டோ இம்யூன் தைராய்டு அலர்ஜி போன்ற நோய்கள் உள்ளதா அப்படின்றத கண்டறிய தைராய்டு எதிர்ப்பு பொருள் உள்ளதா என கண்டறிவதற்கான சோதனைகளை செய்யுமாறு மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கலாம். தைராய்டு கழலைகள் புற்றுநோய் கழலையாக இருக்கலாம் என சந்தேகித்தால் ஊசி திசு ஆய்வு செய்து கொள்ள பரிந்துரைக்கப்படலாம். சிகிச்சை மற்றும் தடுத்தல் பார்க்கலாம். இதோட சிகிச்சை வந்து என்னன்னா, தைராய்டு ஹார்மோன் சுரப்பதை தடுப்பதற்காக தைராய்டு எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துக்கொள்ளுதல், கதிரியக்க அயோடின் நிரந்தர மிகை தைராய்டு சுரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தைராய்டு ஹார்மோன்களை சுரக்கும் செல்களை இவை கொள்கின்றன, அறுவை சிகிச்சை மூலம் தைராய்டு சுரப்பை அகற்றுதல். முன்கழுத்து கழலை நோய்க்கான சிகிச்சையில தைராய்டு சுரப்பியின் வீக்கத்தை குறைக்க மருந்துகள் பயன்படுத்தப்படும், அப்படி இல்லைன்னா அறுவை சிகிச்சை மூலம் அதன் ஒரு பார்ட் மட்டும் நீக்கப்படும். இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு கதிரியக்க சிகிச்சை வந்து தொடர்ந்து இருக்கலாம். இதை தடுக்கிறது எப்படின்னா, புகைப்பிடித்ததுல வந்து தடுக்கணும், கழுத்துல கதிர்வீச்சு எதுவும் படாதபடி தவிர்க்க வேண்டும், குடும்பத்துல யாருக்காவது தைராய்டு நோய் இருந்துச்சுன்னா அதற்கான சோதனை வந்து செய்து கொள்ளணும். தைராய்டு நோய் இருப்பவர்கள் கர்ப்பமடையும் போது ஏற்படும் சிக்கல்கள் என்னன்னா, கர்ப்ப காலத்துல குறை தைராய்டு சுரப்பு நோயை கண்டறியாமல் விட்டால் பின்வரும் பிரச்சனைகள் ஏற்படலாம். இரத்த சோகை, முன்சூழ் வலிப்பு, கரிச்சிதைவு, குழந்தை எடை குறைவாக பிறத்தல், குழந்தை இறந்து பிறத்தல், குழந்தையின் மூளை வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியில் பிரச்சனைகள். கர்ப்ப காலத்துல தைராய்டு பிரச்சனைகளை கட்டுப்பாட்டில் வைக்காவிட்டால் நான் இப்ப சொல்ற எல்லா பிரச்சனையும் வந்து ஏற்படலாம். அதாவது முன்சூழ் வலிப்பு, குறை பிரசவம், குழந்தை எடை குறைவாக பிறத்தல், கரிச்சிதைவு, தைராய்டு பெருக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நன்றி, வணக்கம்.